அக்கா இங்க தான் இருக்காங்க அவங்கள பாத்துக்க அவங்க அம்மாவும் கூட இருக்காங்க நானும் இங்கேயே இருக்கேன் சொல்லிட்டேன் மேபி நீங்க எல்லாம் போவீங்கன்னு நினைக்கிறேன் அண்ணே இத சொல்லவே இல்ல பாரு அவங்க வரும்போது அண்ணே இருந்துச்சா ம் மாமா வந்தாரே மாமா தான் முன்னாடி நின்னு கல்யாணத்தை நடத்தி வைக்கறேன் வேற சொல்லிருக்காரு சரிதான் டேய் நீ ஏன்டா இப்படி இருக்க இவன் அப்பல இருந்து அப்படிதான் இருக்கான் ஏலே என்னடா இவனுக்கு பிரசாந்த் பிடிக்காது இவன் கடல்ல போட்ட பொண்ணு ஐஸ்வரியா இப்போ பிரசாந்த்க்கு ஐஸ்வரியாக்கு கல்யாணம் ஆக போதா அதான் சருக்கு கடுப்பு இல்லடா ஏண்டா அப்படியா அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே பிரசாந்த் ஏண்டா குடிக்காத அவன் நல்ல வேலையா தான் இருக்கான் அது ஒண்ணும் இல்ல இவன் வயசுக்கு அவன் பொறுப்பா இருக்கான்ல அதான் இவனுக்கு கடுப்பு யா வயசு ஒண்ணும் கிடையாது என்ன விட பெரியவன் அவன் ரெண்டு வயசு பெரியவன் அங்கிள் அவன் ஏண்டா உன்னைய விட ரெண்டு வயசு பெரியவன் அங்கிளா அப்ப நாங்க யாரா டே அவங்க ரெண்டு பேருக்கு செம்ம பொருத்தம் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்ல சந்தோஷமா இருக்கட்டும் டே உனக்கு போக பிடிக்கலனா இங்கேயே இரு அத விட்டுட்டு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டிருக்காத இளே உனக்கு 22 23 வயசு ஆக போகுது நம்ம கூட படிச்ச நம்ம சைட் அடிச்ச எல்லா பொண்ணுகளுக்கும் கல்யாணம் ஆகத்தேன் செய்யும் அதுக்கெல்லாம் கடுப்பாக ஆரம்பிச்சா அதுக்கு ஒரு எண்டே கிடையாதுடா நல்லா ஜாலியா இரு புரியுதா என்ன சூப்பர் அட்வைஸ் ஆனா இப்படி ஒரு அண்ணா அட்வைஸ் பண்ணி இப்பதான் நான் முதல்ல தடவை பாக்குறேன் ஏலே அவனுக்கு நம்ம சொல்லாம வேற யாரா சொல்லுவாங்க எப்படி பார்த்தாலும் நம்ம வயடா அவன் எதெது அப்போ நீ ஸ்கூல் படிக்கும் போது பொண்ணுங்கள எல்லாம் சைட் அடிச்சிட்டு இருந்திருக்க நான் உன்ன மட்டும் தான் சைட் அடிச்சே நம்பலாமா ஆ தாராளம் அடி ம் ஆமா ரொம்ப முக்கியம் அது அதே ரெண்டு பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கீல அப்படியே இருக்க வேண்டியதானே ஏன் மத்தவங்கள கட்டுப்படுத்திட்டு இருக்கீங்க அந்த முறுக்க கொடுங்க டேய் என்னடா உனக்கு முறுக்க வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிடு அதுக்கே கோவப்பட்டு என்கிட்ட புடுங்கி திங்கற போங்க நீ அவன் மட்டும் ஏன்டா இப்படி இருக்கான் தானோ இந்தா இந்த ஜூஸ் குடி மா இப்போ தானமா விடிஞ்சிருக்கு அதுக்குள்ள இத கொண்டு வந்திருக்க குடி தெம்பா புள்ள பறக்க வேணாமா குடி பிரேமா இந்தாங்க காபி ஆ குடிமா முல்லை அக்கா நீ காபி குடிச்சியா ஆ குடிச்சேன்க்கா இந்த பாரு சீக்கிரமா குடி கஷாயம் வேற குடிக்கணும் நீ மா பா நீ குடிக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு வயித்துல இருக்கிற குழந்தைய குண்டாக்கிடுவ போல இருக்கே காலகாலத்துல புள்ள பெத்திருந்தா கூட பரவாயில்ல இந்த வயசுல புள்ள பெத்துக்க போற பிரசவத்துல கஷ்டமாயிட கூடாது இல்ல குடி ஏமா நீ இப்படி பயமுறுத்துற குடிடி உனக்கு நல்லபடியா சுக பிரசவம் ஆகணும்னு எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு பாத்தியா முல்ல அம்மா கூட இருந்தா ஆறுதலா இருக்கும்னு பார்த்தா எங்க அம்மா என்ன எப்படி பயமுறுத்துறாங்கன்னு ஏன் பெரியம்மா நடிகைகள்லாம் 35 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணி 40 வயசுக்கு மேல குழந்தை பெத்துக்கிறது இல்லையா என்ன அப்படி சொல்லு டேய் எங்கடா போயிருந்த உன்னதான் தேடிட்டு இருந்தேன் ஆளே காணோம் இங்கதான் இருந்தேன் கண்ணா ஏண்ட ஒரு மாதிரியா இருக்க ஒண்ணு இல்லை இல்லையே உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு என்னாச்சு வாங்க மகளே ஏதா உட்காருங்க தா நீங்க வேற நீங்க உட்காருங்க உட்காருங்க மாப்ளே சொல்லுங்க தா உங்களுக்கு டீ கொண்டு வரேன் அதெல்லாம் வேணாம் தா நீ முதல்ல உட்காருங்க ஏதா ராத்திரி நல்லா தூங்குனீங்களா நல்லா தூங்குன மாப்ளே ஏந்தானே டாக்டர் கிட்ட என்ன போணும் நாளைக்கு தானே ஆமா மாமா நாளைக்கு சாயந்திரம் போணும் நல்ல வேளை மாமா ஞாபகப்படுத்தினியே காலையில அவங்கள டோக்கன் போட சொல்லணும் தனோ நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நானும் வரேன்